ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சால்ட் போட்டு, சால்ட் அப்புறம் கருவேப்பிலை போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைங்க. செட்டிநாடு சிக்கன் கறி மசாலா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதுல 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 black pepper, flame வந்து low flameல வைங்க. flame full low flameல வச்சிட்டு first மல்லி, second black pepper, next பட்டை, அப்புறமா ஒரு star anise, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், நெக்ஸ்ட் 4 வத்தல், அப்புறமா பெருஞ்சீரகம், சோம்பு 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரா, 1 டீஸ்பூன் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆன அப்புறமா நம்ம இதுல வந்து இது கசகசா சேர்த்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டே அது போட்டா கரிஞ்சு போயிடும். ஸோ அது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இனி நம்ம துருவுன தேங்காய் சேர்த்துக்க போறோம். இதுவும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பேஸ்டா நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப வந்து நம்ம அந்த மசாலா நல்லா பேஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம், கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கடாயில வந்து நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அப்புறமா அதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு 2 வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்க போறேன். வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினது, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்க போறோம். இதையுமே சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணக்கப்புறமா நாம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல பேஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண மசாலா, அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
டேஸ்ட்டுக்கு உப்பு. உப்பு வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்றதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். ஸோ நான் இப்போ சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதில் கம்மியாக சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் கொஞ்சம் கூட காரமாக வேணும்னா ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், மிளகா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நமக்கு கிரேவி தண்ணியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த தண்ணி, அதுக்கப்புறமா சிக்கனில் உள்ள தண்ணி இறங்கி இன்னும் தண்ணியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இனிமேல் லிட்டு போடாமல் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சிக்கன் வேகிறதுக்கு இது நம்ம ஓப்பன் பண்ணியே கொதிக்க வைக்க போகிறோம். இனி வந்து லிட்டு போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. அதுல கிரேவில உள்ள அந்த எண்ணெய் எல்லாம் மேல வந்திருக்கு பாத்தீங்களா. சோ இப்படி வரும்போது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.